வாக்குபரியந்த இதுராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நம. விஷுத்தவிஜானகனஸ்வரூபம் விஜான விஸ்ராணனபத்ததீட்சம் தயாநிதிம் தேகப்ரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஞானபக்த்யாதி சத்சம்பத்தி ப்ரதாயின்யனுகம்பயா ஜாதசாவிதி வீக்ஷஸ்வ வேதாந்தாச்சாரியவர்யமாம். யத்வதாம்போருஹத்யானவித்வஸ்தாசேஷகல்மஷஃவஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். ஸ்வாதயன்னிஹசர்வேஷாம் த்ரய்யந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாசயோகீந்த்ரஹ தம் வந்தே யாமுனாஹ்வயம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. நமோ நமோ வாங் மனசாதி பூமயே. நமோ நமோ வாங் மனசைக பூமயே. நமோ நமோ நந்த மகாவிபூதயே. நமோ நமோ நந்த தயைக சிந்தவே. போன வாரத்தில் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தோம். அதில் நமசப்தத்தினுடைய அர்த்தம் மாத்திரம் பார்த்தோம். அதுலேயும் ஓரளவு தான் சொன்னோம். மீதியும் இருந்துருக்கு. இந்த நமசப்தத்தினால வரக்கூடிய அர்த்தங்கள் எத்தனையோ அர்த்தங்கள் சொல்லச்சு. பல சில அர்த்தத்தை சொன்னோம். ஏகோபி கிருஷ்ணே சுகத பிரணாம தசாஸ்வமேதாவதேன துல்லியா தசாஸ்வமேதி புனரேதி ஜென்ம கிருஷ்ண பிரணாமி நபுனர்பவாய என்று மகாபாரதத்தில் சாந்தி பிரணாம சாந்தி பருவத்தில் சொல்லியிருக்கிற ஒரு பிரணாமத்தை எடுத்து சொன்னோம். கிருஷ்ணனை குறித்து ஒரு பிரணாமம், ஒரு நமஸ்காரம் பண்ணுமானா போகிறோம், ஒரு கை கூப்பினா போகிறோமா, அது சுகிருத பிரணாமம்னு பேர். அது பண்ணமானா 10 அஸ்வமேத பலன் வருதுன்னு சொன்னார். 10 அஸ்வமேத பலன் வந்தாலும் ஒரு அஸ்வமேதத்தினுடைய பலன் இந்திர பதவின்னு வச்சுருந்தோம்னா கூட 10 அஸ்வமேதத்துக்கு வரத்தே 10 டன் இந்திர பதவி வருது. அது முடிஞ்சு போச்சுன்னா திரும்பி வர வேண்டியது தான். ஆனால் அந்த எம்பெருமான பிரணாமம் பண்ணுமானாக்கா அபுனராவிருத்தி லட்சணமாக இருந்துருக்கிற ஸ்ரீவைகுண்டமே வந்துடுறதுன்னு சொல்லி சொன்னார். இப்படி கை கூப்பிட்டா ஸ்ரீவைகுண்டம் வந்துருமா? அடுத்த கேள்வி வருது. இது கை கூப்பினா ஸ்ரீவைகுண்டம் வராது. அந்த நமசப்தத்தினால சொல்றதே அது பிரபத்தியே சொல்றதுன்னு சுவாமி மூலமந்திராதிகாரத்துலாம் விஸ்தாரமாக சாதிச்சிருக்கார். நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை இந்த நமஹான்றதே சரணாகதியை குறிக்கிறது என்பதுதான். இது எப்படி சரணாகதியை குறிக்கிறதுன்றதெல்லாம் பார்க்க போகிறோம் இன்னைய தினத்தில். அதுக்கு முன்ன ஒரு விஷயத்தை பார்க்கணும். நேற்றைய தினத்தில் இந்த ஊர்காரர்களுக்கு நேற்றைய தினம், நேற்றைய தினத்தில் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாளுக்கு திருவாவதார உற்சவம் நடந்தேறியது. அற்புதமான உற்சவம். அர்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உற்சவம். அதை சேவிக்கச்சேயே இதுக்கு மேலே வேற ஒன்றுமே வாண்டான்னு தோணும்படியான ஒரு உற்சவம். உரத்தாழ்வான் வரதராஜ ஸ்தவத்தில் சாய்க்கிறார். ஏஷயீஷை திண்மயந்திரயி பாகதேயரஹிதேஷு நோதிசேதி. நிறைய வாசிச்சிருக்கா, அத்தியனம் பண்ணியிருக்கா, சாஸ்திரம் வாசிச்சிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. சரி, உபனிஷத் வாக்கியங்களை கொண்டு யார் பரமாத்மான்னு தீர்மானம் பண்ணுறதுக்காக காலக்ஷேபம்லாம் பண்ணி பார்க்குறார். எவ்வளோ காலக்ஷேபம் பண்ணாலும் கூட அவளால் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியலையா. இத்தினா இத்தினா இத்தினான்னா பெருமாள் எப்படி இருப்பார்னாக்க, இப்படி இருக்க மாட்டேர், அப்படி இருக்க மாட்டேர், இப்படி இருக்க மாட்டேர்னா, ஆணல்லன் பெண் நல்லன் நல்லா அழியுமல்லன். பெருமாள் புருஷனா ஆணா அப்படின்னு சொன்னால் இல்லை ஆணல்லன் அண்ணார். சரி, பெண்ணா இருக்கணுமோ இல்லையோ அப்படின்னா பெண்ணும் இல்லை என்ன, ஆணல்லன் பெண் நல்லன் அல்லா அழியும் அல்லன். இல்லை நபும்சுக்கனா இருக்காரா பெருமாள் அப்படின்னா மூணும் இல்லையா. அப்போ எப்படி தான் இருப்பே, தெரியல, பழம்பிட்டு தான் இருக்கணும்.
நேத்தி நேத்தி பிரபஞ்ச தாசத்தா அந்த பெருமாள் அணுவா இருப்பேரா விபுவா இருப்பேரா எப்படி இருப்பார் தெரியாது எனக்கு தெரியாது. இப்படி இல்லை இப்படி இல்லைன்றது மாத்திரம் சொல்லிட்டாரு, எப்படி இருப்பேன்றதையே சொல்லாது. என்னன்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்ததுன்னாக்கா அவளால் பெருமாள் எப்படி இருப்பேன்னு அந்த பெருமாளையே நினைச்சே பார்க்க முடியாத ஒரு ஸ்திதி ஏற்பட்டு போயிடுறது அவளுக்கு. வராது பாகதேயரஹிதேஷு நோதிசேத்து, ஏஷ ஈசைத்து நிர்ணயன்றையே பாகதேய ரஹிதேஷு நோதிசேத்துன்னு. யாரெல்லாம் பாக்கியம் பண்ணாதவாளாக இருந்துருக்காளோ அவ எவ்வளோ அத்தியனம் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ சாஸ்திரம் வாசிச்சிருந்தாலும் இவளால் யார் பரதத்துவன்றத தெரிஞ்சுக்கவே முடியாத இப்படியாக இருந்துருக்காருன்னு. இப்படி ஆழ்வார் சீசக்தியே சேச்சுருக்கார், ஆணல்லன் பெண்ணல்லன் நல்லா அழியும் இல்லைன்னா இப்படி ஒரு ஒரு புதிர் போடுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார்னாக்கா எப்படி இருக்கிறது தெரியலையே அப்படின்னா, அப்பா உனக்கு இதுக்கு தான் காலக்ஷேபம் பண்ணோம், ஆச்சாரிய முகமா நீ தெரிஞ்சுக்கணும், இந்த ஆழ்வாருடைய சீசக்திக்கு என்ன அர்த்தம்ன்றது இதுக்கு தான் தெரிஞ்சுக்கணும்னார். என்னன்னா, நீ பார்க்குற மாதிரி ஆணல்ல, நீ நினைச்சுருக்க மாதிரி பிராகிருதமாக இருந்துட்டுருக்கிற ஒரு பெண்ணும் இல்லை அழியும் இல்லைன்னு, இவைகளுக்கெல்லாம் நாம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆண் பெண் அலி தன்மைக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக எம்பெருமான் எழுந்துட்டு இருந்துட்டுருக்கான்றத தான் சொல்கிறார். ஆணல்லன் பெண்ணல்லன் நல்லா அலியும் அல்லன்னு இன்னும் இந்த வரையறைக்குள்ள உட்படுறவனாக இல்லை, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக எழுந்துள்ளி இருக்கிறவன் எம்பெருமான். அதை தெரிஞ்சுக்கணும், இதுக்கு தான் காலக்ஷேபம் வரணும், வெறும் ஆழ்வார் சீசக்தியை மாத்திரம் தெரிஞ்சுட்டா போகாதுன்றதுக்காக சொல்கிறார். அப்போ இங்கே இவ தத்துவமசின்னு சொல்றது, சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்றது, எல்லாமே பிரம்மன் தான், பிரம்மன் யாரு, நாராயணன் தான் பிரம்மன் பிரம்மன் சொன்னமானா கூட தெரியலையே, நாராயணனா தெரியலையே, எனக்கு வீடாக தான் தெரியுறது, நான் மனுஷனாக தான் தெரியுறேன், இது ஒவ்வொரு வஸ்துவும் தனித்தனியாக தெரியுதா தவிர எனக்குள்ள பிரம்மன் எழுந்துள்ளிருக்கேன்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலையே, இப்படிலாம் இருக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ வேதம் அப்ராமணியமா அப்படின்னா, வேதம் அப்ராமணியம், அதாவது வேதம் அது ஒரு பிரமாணம் தான், இது அப்பிரமாணமா ஒத்துக்கல, இருந்தாலும் அது சொல்றது எனக்கு ஏற்புடையதா இல்லை என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, இப்படி நீயா நினைச்சுட்டு நானே வேதத்தை கொண்டு தீர்மானம் பண்ணிவிடலாம்னு நினைச்சிருந்தேனாக்க உன்னால ஒரு நாளும் தீர்மானம் பண்ண முடியாது, யார் பரதத்துவன்றத தீர்மானமே பண்ண முடியாது, அப்ப என்னதான் பண்றதுன்னு கேக்குற. ஏசையி செய்தி நிர்ணயந்திரயி பாகதேயரஹிதேஷு நோதிசேது ஹஸ்திதாமணி நிர்ணயேதகோ தேவராஜமயமீஸ்வரஸ்திதி. இங்க வா, காஞ்சிபுரத்துக்கு வா, இங்க கருகிரி மலை எழுந்துள்ள இருக்க, மலை மேல எம்பெருமான் எழுந்துள்ள இருந்துருக்க, இங்க வந்து அந்த பெருமாளை சேவிச்சு எனக்க நீ ஒன்னும் பெரிய சாஸ்திரம் வாசிக்குவானா, அத்தியனம் பண்ணுவானா, ஒன்னும் பண்ணுவானா, ஹஸ்திதாமணி நிர்ணயேதகோ, இங்க வந்து அந்த பெருமாளை சேவிச்ச விற்பாடு, இவன் ஈஸ்வரன் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டா, இவன் தான் பரதத்துவன்னு மொத்த பேரும் சொல்லுவா. தேவராஹ ஜமயம் ஈஸ்வர ஸ்துதி, அயம் தேவராஜா ஈஸ்வரஹா, அப்படி கைய காமிச்சு சொல்ற, இந்த தேவ பெருமாள் தான் பரமாத்மாவாக எழுந்தருள் இருந்துருக்கார், பரபிரம்மமாக எழுந்தருள் இருந்துருக்கார்ல, அப்படிப்பட்ட சேவை நேற்று தினத்துல இது நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிற பிரகாரத்துக்கு அந்தந்த விசேஷங்களை அன்னன்னைக்கு சொல்லும்படியாக எப்பயான விசேஷம் இருந்தால் சொல்லலாம்னு சொன்னதுனால இது சொன்னேன். இதுலேயும் ஒரு பிரமாணத்தில் இந்த பிரகடத்துக்கும் அது ஏற்புடையதாக இருக்கிறபடினால இது சொல்கிறோம். அந்த கார்த்தால வழில பெருமாள் அந்த சூரியோதயத்துக்கு முன்னர் பெருமாள் அவதாரம் பண்ண வேளையில் பெருமாள் திருவாராசனம் நடக்கும், திருவாராசனம் முடிஞ்சு வேத சாத்து முறையும் திவ்ய பிரபந்த சாத்து முறையும் நடைபெறும். அந்த வேத சாத்து முறையும் போது ரொம்ப கம்பீரமாக இருந்திருப்பார் பெருமாள். மூலவர் உற்சவர் பிரணதாத்திகர் வரதம் துரதா திரீசம் சீனஜின் சரணம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம் என்பதாக சுடப்பிரகாசகாச்சார் மங்களாசாசனம் இங்கு ஐந்து மூர்த்திகளாக பெருமான் அஞ்சு பேரமாக எழுந்துருள் இருந்துருக்க அந்த பஞ்சபேரத்தையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணிருக்கார் சரதா பிரகாசிகாச பரதம் திரதா திரீசம் சேனத்தையும் சரணனது சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்தி ஹரம் ஹரிம் என்பதாக அந்த அஞ்சு பேரும் எழுந்தருள் இருக்கிற மலையில திருமலையில ஆஸ்தானத்துல நிறைய புஷ்பங்கள் திருவாபரணங்கள்லாம் சாய்ச்சிண்டு பெருமாள் சேவை சாய்க்கிறார். அப்போ அந்த சேவை சாய்க்கு சேவை சேவித்தமானாக்க அற்புதமான சேவை
அதை தான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் அதனுடைய இது போகாதபடிக்கு உங்களோட அந்த ஒரு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைய தினத்தில் அர்த்தத்தை அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லணும். இப்போ இந்த பெருமாள்லிங்கன்னா எதுக்காக எழுதியிருக்கார், எப்படி எழுதியிருக்காருன்னார், இதுக்கும் அவருடைய ஒரு ஒரு தாழ்வானுடைய வாக்கியம் தான் சொல்ற ஸ்லோகம் தான் சொல்லணும். ஸ்வஸ்தி ஹஸ்தி கிரி மஸ்த சேகரஹா சந்தனோதுமயி சந்ததம் ஹரிஹி. இந்த ஸ்வஸ்தி நமக்கு எப்பவும் க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காகவே இந்த எம்பெருமான் இங்கே எழுந்திருக்கார். இது எப்போ இப்போ நமக்கு க்ஷேமத்துக்கு எல்லா ஊரில் இருக்கிற எம்பெருமானும் இதுக்காக தான் எழுதியிருக்கார். பெருமாள் நமக்கு அவதாரம் பண்ணுறதே நமக்காக தான், நம்மெல்லாம் ரட்சணம் பண்ணுறதுக்காக தான், நம்மெல்லாம் உய்வதற்கு, அதாவது நாம் உய்வதற்காகவே எம்பெருமான் எழுந்தொள்ளியிருக்கார். நிசமாப்யதிகமப்யதத்தயம் தேவமௌபநிஷதி சரஸ்வதி. உபநிஷதி சரஸ்வதி உபனிஷத் வாக்கியங்கள் யார என்ன சொல்லித்தருன்னு இந்த தேவபெருமாளை சொல்லுத்து. நிசமாப்யதிகன், அவன் ஒத்தார் மிக்கார் இல்லாதவனாக இருந்துருக்க, அவருக்கு சமமா இன்னொரு பெருமாள் இல்லையா, அவருக்கு சமமாவோ அவரை காட்டிலும் வசதியாவோ நிசமாப்யதிகன். அந்த உற்சவத்தை நேற்று சேவிச்சவனாக்கா இவன் தான் நிசமாத்தியதிகன்றது தானா தெரிஞ்சு போயிடும். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சந்ததம் ஸ்வஸ்தி சந்தனோத்து என்று பிரார்த்தனை பண்ற. நம்ம எல்லாருக்கும் எப்பவுமே ஒரு மங்களத்தையே உண்டு பண்ணட்டும், நன்மையே உண்டு பண்ணட்டும்னு சொல்லி சொல்ற. அப்படி பண்ணுவேரா, என்ன பண்ணுவேருன்னா, ஆமா பண்ணுவேர் அவர், அதுக்காக தான் அங்க வந்திருக்கார். ஸ்ரீநிதின் நிதி மபாரமர்த்தி நாம் அர்த்தார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாஸ்ரயே ஆஸ்ரயே. இதுவும் ஆழ்வானுடைய வாக்கியம்தான். இவன் ஸ்ரீநிதியாக இருந்துருக்க, அவர் நிதியும் அபாரம் அர்த்தினான், அவன் அளவற்ற நிதியாக அளவற்றதாக இருந்தது. மீதி நிதியெல்லாம் கொடுத்தா போயிடும், ஆயிடும், செலவெஞ்சு போயிடும். ஆனால் எம்பெருமான் அப்படிப்பட்ட நிதி அப்படிப்பட்டவர் இல்லை. கொள்ள குறைவில்லானாக எழுந்துள்ள இருந்துருக்க வருவன். சரி, இப்படி எல்லாம் வச்சிருந்து ரூபா மூட்டம் கட்டி பேங்க்ல பேலன்ஸ் மாத்திரம் இருந்தால் போருமா, போராது. ஆனால் அது எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம். சிவிகுண்டத்திலேருந்து இந்த தேவப்பெருமாளாக அச்சாமூர்த்தியாக இங்கே எழுந்துருள் இருக்கிறதுக்கே காரணம் என்ன தெரியுமாண்ணா, வேண்டிட்டெல்லாம் கொடுக்கறதுக்காக யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்குறாளோ, சாஸ்திரியமாக என்னென்ன கேட்குறாளோ, அதெல்லாம் கொடுக்கறதுக்காகவே சங்கல்பம் பண்ணிட்டு எழுந்துருள் இருந்துருக்காராம். சர்வபூத சுகிருதம் தயாநிதி. ஸ்ரீதி யாருக்கோ ஒரு சில பேருக்கு தான், அதாவது படிப்பினாலே குலத்தினாலே உயர்ந்தவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் பண்ணுவேரோ என்னமோ, மீதி பேருக்கெல்லாம் பண்ண மாட்டேரன்னா, எல்லாருக்கும் பண்ணுவேராம். சர்வபூத சுகிருதம் தயாநிதி தேவராஜமதிராஜமாஸ்ரயே. லோகத்துக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கவர் அந்த தேவராஜன், அந்த தேவப்பெருமாளை ஆசிரியக்கிறேன்னு புறத்தாழ்வான் மங்களாசாசனம் பண்ற. அப்பேற்பட்ட எம்பெருமான் அங்க சேவிக்கணும். அதுலேயும் ஒரு ஆச்சரியமா கல்லெழுச்சதாக இருந்துருக்கிற ஒரு கிரீட்டத்தை சாத்தின்னு இருப்பார். திருவபிஷேகம்னு சொல்லுவாங்க இந்த பக்கத்துல இருக்கிறவெல்லாம், அந்த திருவபிஷேகத்தை சாத்திண்டு மொத்தம் ஜாஜல்யமான திருவாபரணங்கள் மொத்தத்தையும் சாத்திண்டு பெருமாள் எழுதுகிறார். இதுதான் திருக்கட்சி நம்பிகள் தேவப்பெருமாளுடைய பேசினவர். அப்பா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜச முக்தஸ்மிதம் உபாஸ்மகே என்பதாக சொல்லுகின்றார். பப்பா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம். பப்பா ஹோமம் முடிஞ்ச உடனே பெருமாள் அவதாரம் பண்ணேறாம் பிரம்மாவனுடைய யாகத்துல. அந்த அவதாரம் பண்ண உடனே அந்த பப்பைய எல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கணும் நம்ம, தத்தத்ததை ருபகிதேபி துரங்கமேதி சக்கராதையோ வரதபூர்வம் அலப்த பாகாக என்பதாக இந்திராய சுவாகா சோமாய சுவாகான்னு சொல்லி இவளுக்கெல்லாம் ஹோமம் பண்ணா கூட இந்திரன் முதலானவர்கள்லாம் காத்துட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சே கூட ஒருத்தருக்கும் ஒரு பாகமும் கிடைக்கலையாம். ஏன் கிடைக்கலன்னா, எல்லாத்தையும் பெருமாளே வாங்கி போயிட்டேறான். இந்த இந்திரனுக்கும் அந்தரியாமியாக இருந்துருக்கிற எம்பெருமான் தான் எல்லாத்தாலையும் கொண்டாடப்படுபவர்னு சொல்லியிருக்கிறபடினால, அப்படி இருந்துருக்கிறவெல்லாம் வரலையேன்னு ஏமாந்து போனதுக்கு ஒரு பெரிய காரியம் அவளுக்கு கிடைச்சிருக்கான். பெரிய விசேஷம் என்னாச்சுன்னா, அங்கேயே காத்துட்டு இருந்திருக்கான். அப்போ பார்த்தா தேவ பெருமாள் அவதாரம் பானு.
அந்த அக்னி குண்டத்திலே அந்த அவதாரம் ஆன உடனே அந்த தேவப்பெருமாளை சேவிச்சாலாம். இவெல்லாம் பண்ணியிருந்தாள்னாக்கா அந்தந்த ரசம்தான் கிடைச்சிருக்கும். ஒரு இந்திராயத்தாகனா இவருக்கு உண்டானது என்னவோ அதுதான் கிடைச்சிருக்கும், மீதி பேருக்கு உண்டானது என்னவோ அதுதான் கிடைச்சிருக்கும். தேவர்களுக்கெல்லாம் திருஷ்டா திருப்தின்னு சொல்ற, கண்டருளை பண்ணுவதுன்னு சொல்றது, பார்ப்பதுனாலேயே சந்தோஷம் ஏற்படுறது, பார்ப்பதுனாலேயே திருப்தி. இந்த தேவப்பெருமாள் அவதாரம் ஆனேரான், அவதாரம் ஆன உடனே இவரை சேவிச்சுட்டாளாம். தத்தை ருபகிதே பிதுரங்கமே தே சக்ராதயோ வரத பூர்வமலப்த பாகா அத்யக்ஷிதே மகபதௌ த்வயி சக்ஷுஷைவ ஹைரண்யகர்ப்பக விஷாம் ரதமன்வ பூவன். இந்த தேவப்பெருமாளை சேவிச்சாளாம் மொத்த பேரும். அந்த சேவிக்க மாத்திரத்தினாலேயே அவவாளுக்கு கொடுக்குற ரசம் மாத்திரம் இல்லை, எல்லா ரசத்தையும் அனுபவிச்சுட்டாளாம். ஹைரண்யகர்ப்பக விஷாம் ரசம், அந்த கிரண்யகர்ப்பன்னு சொல்லக்கூடிய பிரம்மாவனுடைய யாகத்தினுடைய பலமே இந்த தேவப்பெருமாளுடைய அவதாரம் தானே. இந்த தேவப்பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தினால சர்வபலத்தையும் எல்லாரும் ஒத்தரதான் அடைஞ்சார்னு இல்லை, எல்லா தேவதைகளும் அடைந்தார்கள் என்பதாக சுவாமி மங்களாசாசனம் பண்ற அப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகம் அங்க திருமுக மண்டலத்து முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதம் உபாஸ்மகே என்பதாக சொல்கின்ற அந்த தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலம் புன்சிரிப்போட எல்லாரையும் சேவிக்கும், எல்லாரையும் ஆவர்ஜகமாக ஈர்க்கும்படியாக ஒரு திருமுக மண்டலம். அந்த திருமுக மண்டலத்தை நாம சேவிக்கிறோம். நேற்று தினத்தில் சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதம் உபாஸ்மகேன்னு சொல்ற அதுக்கு அடுத்த விஷயமும் பார்க்கணும். அங்க திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்றது என்னன்னா, ரீட்சண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீக்கிரி காருண்ய மாறுதா நீத்தை சீதலை அபிஷிஞ்சமாம். எனக்கு வேற எதுவும் வேண்டாம், உன்னுடைய கட்டாட்சம் எனக்கு பரிபூர்ணமாக ஓணும். உன்னுடைய கட்டாட்சம் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு, குளிர்ந்ததாக இருந்திருக்கிற கட்டாட்சம். அந்த கட்டாட்சத்தினால என்ன நினைக்கணும், என்ன நினைச்சேன்னா ஆத்ரீபவாம் எம்பத வருஷனை பெய்கி அப்பாங் பெய்கி. சுவாமி தேவநாதன் விஷயத்துல மங்களாசாசனம் பண்ற, உன்னுடைய கட்டாட்சம் அப்படியே அமிர்த வர்ஷிக்கிற மாதிரி இருந்துருக்கு, அதனால என்ன நினைக்கணும்னு, எனக்கு என்ன ஓணும்னா எனக்கு சத்புத்தி வரும்படியாக பண்ணணும், சத்விஷயத்துல எனக்கு வரணும், ஞானம் வரணும், சத்புத்தி. இது ரெண்டும் பிரார்த்திக்கிறதுல தப்பே இல்லை. எம்பெருமான் இடத்துல பக்தியும் எம்பெருமான் விஷயமான ஞானமும் வரணுன்றதுக்கு பிரார்த்திக்கிறதுல தப்பே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இத்ததான் அங்கேயும் பிரார்த்திக்கிற திருக்கச்சி நண்பர்கள், துதீட்சண சுதா சிந்து வீசியுட்சேப சீக்கிரி காருண்ய மாறுதா நீதி சீதலை ரபிஷிஞ்சமான்னு அந்த பாரம் அங்க சேவிக்கணும். பெருமாளுடைய ஆச்சரியமான சேவை, ஒரு கிரீட்டம் கம்பீரமான அந்த கிரீட்டத்தை சாத்தின் இருக்க, அந்த கிரீட்டத்தை சாத்தின் இருக்கிறத பார்த்த உடனே அந்த கிரீட்டம் எதை தெரிவிக்கிறது நமக்கு என்பதை சொல்லுகின்ற அவர்தான், ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசுநயன் கிள மௌளி துளிகா மணி சஹசிரமரீசே ஹஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிஹி. அவர் சாத்தின் இருக்கிற ஒரு கிரீட்டம் இவர் தான் தேவராஜன்றத தெரியும்படியாக. கதிராயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்த நின்முடியன் அழ்வார் மங்களாசாசனம். ஆயிரம் சூரியன் ஒரே சமயத்துல ஒரே மாச்சுன்னா கூட பிரகாசமாக இருந்தா கூட அந்த கிரீட்டத்தினுடைய அழகுக்கு சமமா ஆகாதான். அப்படிப்பட்ட கிரீட்டத்தை சாத்தின்றிருக்கிறான் எம்பெருமான். இது சூச்சனை பண்றது மூன்று லோகத்துக்கும், திரிபாத் விபூத்தின்னு சொல்லக்கூடிய மூன்று லோகத்துக்குமே இவர் தான் உபய விபூதிக்கும் நாசனாக எழுந்துள்ளிருக்கவன் இந்த எம்பெருமான், இந்த தேவப்பெருமாள் தான் என்பதாக சொல்லுகிறேன். அந்த எம்பெருமான் அங்க பிரகாசமாக எழுந்துள்ள இருக்கிறதுனால இந்த ஹஸ்திகிரியே உதயாத்ரியாக ஆயிடுத்தான், உதயகிரியாக ஆயிடுத்து என்பதாக சொல்லுகின்றார். இவருக்கும் ஒரு படங்கு மேல போயிடுற நம்ம சுவாமி. இவர் ஆழ்வார்கள்லாம் ஆயிரம் சூரியனுக்கு சமமானதாக இருக்குன்னு தேவப்பெருமாளுடைய கிரீட்டத்தை சொல்லி சொல்ற இவர், இவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது ஆதிராஜ்யத்தை சூச்சிப்பிருக்கேன். அந்த பொன்னிக்கோட்டி விமானத்துல பெருமாள் எழச்சே பகலோன் பகல் விளக்காம் என்பதாக சொல்லுகின்றார். பகலோன்னாக்க பகலை உண்டு பண்ணக்கூடியவனாக இருந்திருக்கிற சூரியன், அந்த சூரியனை பகல் விளக்காக ஆயிடுறான். பகல் விளக்காக இருக்கிறது ஹஸ்தகிரி மகாத்மியத்துல சொல்ற வார்த்தை இது. பகல் விளக்குன்னு பகல் விளக்குல இந்த விளக்குக்கு பிரகாசம் கிடையாது, சூரியனுக்கு தான் பிரகாசமே தவிர
ஏதோ இதுக்காக தான் ஏற்றி வைக்கிறதுன்றது பகல்ல. அந்த தேவபெருமாள் புண்ணிக்கோட்டி விமானத்தில் எழுந்தருளி நேர்னாக்க பகலோனும் பகல் விளக்காக ஆயிடுறானா? பகலோ வண்டியில் போறான், போயிட்டு வந்துடும். பகலோன் பகல் விளக்கு என்பதாக இப்ப அது அன்வர்த்தமா இருக்கு. பிரம்மோத்சவத்துல புண்ணிக்கோட்டி விமானத்துல ஏழ்றேர், புண்ணிக்கோட்டி விமானத்துல ஏழைச்சு அது ராத்திரியில ஏழ்றேர். அப்ப பகலோனை பத்தி நம்ம பார்க்கவே போறதில்லை. இது கார்த்தால அந்த புண்ணிக்கோட்டி விமானத்துல பெருமாள் ஏழ்றத சேவிக்கணும். ஆச்சரியமான சேவை. இதே திருவபிஷேகத்தை காத்திண்டு உற்சவமூர்த்தி தங்க புண்ணிக்கோட்டி விமானத்துல எழுந்துருள்றேர். அப்ப பார்த்தவான சூரியனும் இருந்துட்டு இருக்கான். அந்த சூரியனுடைய தேஜஸ்ஸு இந்த பெருமாள் புண்ணிக்கோட்டி விமானத்துல எழுந்துருள்றது பார்த்து போனா இது பகலோன் பகல் விளக்காக ஆயிடும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அந்த தேவபெருமாள் திருவடி வாரத்துல சுவாமியினுடைய ஸ்தோத்திர பாடங்கள் மொத்தத்தையும் அனுசந்தானம் பண்ணிட்டு அதோட மாத்திரம் இல்லாமல் ஆழ்வானுடைய அதாவது ஸ்தவத்தையும் அனுசந்தானம் பண்ணி அந்த பெருமாளை சேமிக்கிறது இருந்துட்டு இருக்கு. இந்த காட்டிலும் பாக்கியம் வேற ஒன்றும் கிடையாதுன்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு தினம் அதுதான் சாய்க்கிற வரத தவ விலோகயந்தி தன்யாக மரதக பூதர மாதிரகாயமானம் ஜபகத பரிகர்ம வாரவானம் மிருகம்பர பங்கு விசேஷ நீலமங்கம். அந்த தேவ பெருமாளை சேவிக்கிறான்னா பாக்கியம் பெற்றவர்களாக இருந்துட்டு இருக்கணும். அந்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக என் வரத தவ விலோகயந்தி தன்யாக நீங்கள்லாம் இன்டர்நெட்ல பார்த்துருப்போங்கோ எல்லாம் பண்ணிருப்போங்கோ, இருந்தாலும் எனக்கு ஒரு வாக் சாஃபல்யத்துக்காக நான் சொல்றேன். அந்த தேவ பெருமாளை டேய் வரதத்தை விலோகயந்தி தன்யாக மரதக பூதர மாதிரகாயமானம் என்பதாக சொல்லுகின்ற அப்போ அந்த பெரியவாள்லாம் அந்த தேவபெருமாளை மங்களாசாசனம் பண்ணச்சு. கண்ணில் தாரதாரையா ஜல ஜலத்தோட கூட பூயோ பூயா புலகனிஜை ரங்ககை எழுத்துமானாக ஸ்தூலஸ்தூலான் நயன முகுளைகி பிப்ரதோ பாட்ப பிந்துன்னு சொல்லி அப்படி பெருமாளை மங்களாசாசனம் பண்ணவா? நமக்கெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஈடுபாடு இல்லாட்டா கூட அந்த தேவபெருமாளை மங்களாசாசனம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு கிடைச்சிருக்கு. இதை உங்களோட பகிர்ந்து கொண்டு எல்லோரும் தர்மசுத்தோவா திருஷ்டோவா அனுமந்தோவான்னு இதுக்கு இந்த மாதிரி உசந்த விஷயத்தை கேட்டாலே அந்த கேட்டத்தவங்க சேவிச்சத்தினுடைய பலன் வரும்னு சாஸ்திரம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கபடினால இதை கேட்கும்படியான ஒரு நிலையை எல்லாருக்கும் ஏற்படுத்தி எல்லாருக்கும் தேவபெருமாளுடைய அனுகிரகம் வரணுன்றதுக்காக இன்றைய தினத்துல முதல்ல இதை பத்தி பிரஸ்தாபம் பண்ண சொன்ன. இனி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். நமோ நமோ வாங் மனசாதி பூமையே, நமோ நமோ வாங் மனசைக்கு பூமையே, நமோ நமோ நந்த மகாவிபூதையே, நமோ நமோ நந்த தயைக சிந்தவே என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நமசப்தம் சரணாகதியை குறிக்கிறது என்பதாக சொன்னேன். இது நமசப்தம் எப்படி சரணாகதியை குறிக்கும் என்பதாக அடுத்த ஒரு கேள்வி. அதுக்கும் பிரமாணத்தை சொல்லு சுவாமி எடுத்திருக்க. இதுக்கு நமசப்தத்தினால என்ன சொல்றதுன்னா சரணம் பிரதி தேவானாம் பிராப்த காலம் அமன்யத என்று தமயந்தி சொல்ற வார்த்தை. தமயந்தி ஸ்வயம்வரத்துக்கு ஆக வந்திருக்கா. தமயந்தியில அவ என்ன பண்ணிருக்கான்னு கேட்டாக்க நளனை தன்னுடைய கணவனாக மனசா நினைச்சிட்டு இருக்கா. இந்த நளனையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிறா. அந்த சமயத்துல அந்த நலன் எப்படிப்பட்ட நலன் இந்த சுயம்பரத்துக்கு வரைச்சே தேவதைகள் இல்லாமல் வந்துடுறா. இந்த தமயந்தியினுடைய அழகை பார்த்து தேவதைகளும் சரி தன் நலனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்ன உடனே தேவதைகள் எல்லாரும் அந்த நலனுடைய ரூபத்திலேயே நலன் எப்படி இருப்பானோ அப்படியே அவளாலும் இருந்துட்டா. இங்க பார்த்தா ஒரு நலன் இருக்க வேண்டிய இடத்துல ஆறு நலன் இருந்துட்டு இருக்கா. இது யார் நிஜமான நலன் யார் நிஜமான நலன் இல்லைன்னு தெரியாத அவர் ரொம்ப சோக்கிச்சுருக்கா கஷ்டப்பட்டுருக்கா. சரி என்னதான் பண்றது இதுக்கு, என்ன வேற என்ன வழி இருக்குன்னா சாவி நிச்சித்து பகுதா விசாரியத்த புனப்புனா சரணம் பிரதி தேவானாம் பிராப்த காலம் அமன்யதான்னா இந்த நமசப்தம் சரணாகத்தியை குறிக்கிறதுன்றத பத்தி தமயந்தியினுடைய இதில் சொல்றோம். இந்த தமயந்தி பிரார்த்தனை பண்றான். அஞ்சு தேவதைகளிடத்துலயும் பிரார்த்தனை பண்றது என்னன்னா அவளிடத்திலயே சரணாகதி பண்றான். இந்த சரணாகதி பண்ணி யார் உண்மையான நலன்றத நீங்க காண்பிச்சு கொடுக்கணும்னா சரணாகதி பண்ணியாகி போச்சுனாக்கா யாராலையும் அதை மாற்றவே முடியாது. சரணாகதி பண்ணியாங்க கட்டாயம் அவளுக்கு அனுகிரகம் பண்ணியே ஆகணும்.
அவளே காண்பிச்சு கொடுத்துட்டா யார் உண்மையான நலன்றத. அதுக்கு அந்த தமயந்தி பண்ணது ஒரே ஒரு காரியம்தான், நமஸ்காரம்தான் என்பதாக. மகாபாரதத்துல சொல்ற சர்வேஷாமேவ லோகானாம் பிதா மாதா ச மாதவஹ கச்சத்வமேனம் சரணம் சரண்யம் புருஷ சுபாகா என்பதாக. லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் அப்பாவாகவும் அம்மாவாகவும் பரிவோட அனுகிரகம் பண்றவா யாருன்னு கேட்டா சாட்சாத் பெரியபிராட்டியோடு கூட எழுந்திரல் இருக்கிற எம்பெருமான் தான். ஆகையால அந்த எம்பெருமானை சரணமாக அடைய வேண்டியது என்று சொன்னார். இது சரணமாக அடைய வேண்டியதுன்னு சொன்ன உடனே அந்த பஞ்ச பாண்டவாளும் என்ன செஞ்சான்றத பார்க்கணும். ஏவமுக்தா ஸ்ரேயப்பார்த்தா யமௌச்ச பரதர்ஷபா திரௌபத்யா சகிதா சர்வே நமச்சக்ருஹு ஜனார்தனம். இவர்கள் ஐந்து பேரும் திரௌபதியோட கூட எல்லாருமா சேர்ந்து அந்த கண்ணனை எல்லாருமா சேவிச்சா அப்படின்றக்கா நமச்சக்ருஹுன்னு சொல்ற. அந்த நமஸ்காரம் பண்றதுன்றது வரைச்சு சரணமாக அடைய வேண்டியதுன்னு அவர் சொன்னார். இது சரணமாக அடைய வேண்டியதுன்னு ஒன்று இவ எல்லாரும் கீழ் விழுந்து சேவிச்சான்னாக்கா அப்ப சேவிக்கிறதே சரணாகத்தியத்தான் சொல்றது என்பதாக அர்த்தம். ஆகையால இதுக்கு ஒண்ணு. அதே மாதிரி மந்திரராஜபத ஸ்தோத்திரத்திலையும் இந்த நமஸ்காரத்தை சொல்லி இதுவே சரணாகதி ஆத்ம நிவேதன பரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமசப்தா பிரதானார்த்தகாம் சுவாகா சப்த இவேஷ்யத்தேன்னு அக்னேய சுவாகா சோமாய் சுவாகான்னு சொல்லச்சே, அக்னேய சுவாகான்னு சொல்லிட்டு அக்னேய இதன் நம்மமான்னு நாம பண்ண சமர்ப்பிச்ச ஹவிஸு இது அக்னி தேவத்தையின் பொருட்டு இதன் நம்மமா இது என்னுடையது இல்லை, இனிமே அதை கொடுத்துட்டோம் நானே அக்னி தேவதைக்குன்னு அர்த்தம் அதுக்கு அக்னேய சுவாகான்றது. அதே மாதிரி நமஹான்னு சொல்லி சொன்னாலும் கூட இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சிட்டோம் என்பதாக அர்த்தம். அந்த எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சாய் போச்சுன்னாக்கா இனிமே நமக்கு ஒன்றும் பொறுப்பு கிடையாது. இந்த புதப்பு நம்மளை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கா எடுத்து அவர் பார்த்துக்க போறேன்ற ஒரு விசுவாசம் தான் நமக்கு வேணுமே தவிர வேற எதுவுமே வேணாம். அந்த விசுவாசத்தை குறிக்கிறதுக்கு விசுவாச பூர்வகமாக இது பண்றது இருக்க இதுதான் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு சொல்ற நிகித பரோஸ்மி சோகம் புறத்தாழ்வான்னு சாய்க்கிறார். எனக்கு ஒண்ணுமே இனிமே விசாரமே இல்லை, எனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது கெட்டதுன்ற வார்த்தையை அவர் சொல்றது இல்லை. எல்லாம் லோகத்துல இருக்கிறவா நினைச்சுட்டு இருக்கிற திருஷ்டியில வேற ஏதானா நடந்தா கூட பிரியம் இதரது அதாபிவா எத்யதா விதரது வரத பிரபோ துவம்ஹிமே தத் அனுபவனமேவ யுக்தம் ஹிமே தொய் நிகித பரோஸ்மி சோகம் யதஹா. எனக்கு பிரியமானதாக இருக்கிறத நீ கொடுத்து நான் அனுபவிச்சாலும் பிரியத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிறத நான் அனுபவிக்கும்படியாக நீ பண்ணாலும் கூட எனக்கு அதனால எந்த விதமான விசாரமும் இல்லை. ஏன் இப்படி சொல்றேன்னா நான் என்னுடைய பரத்தை உன்னிடத்துல சமர்ப்பிச்சுட்டேன், உன்னிடத்துல சமர்ப்பிச்ச பிற்பாடு உன்னுடைய வஸ்துவா ஆயிட்டான், உன்னுடைய வஸ்துவா ஆன பிற்பாடு எனக்கு வரக்கூடிய நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் உன்னுடையதாக ஆயிடுத்து. அப்போ நம்ம குழந்தை இருந்துட்டு இருக்கு, நம்ம குழந்தை கஷ்டப்பட்டாக்கா நாம பார்த்துட்டு இருப்போமா, இல்ல நம்ம குழந்தைக்கு ஒரு ஸ்ரேயஸ் வந்தா நாம சந்தோஷப்படாத இருப்போமா? அந்த மாதிரி எனக்கு நல்லது வந்தா உனக்கு சந்தோஷம், எனக்கு கெட்டது வந்தா உனக்குதான் கஷ்டமே தவிர எனக்கு ஒன்றும் கிடையாது என்பதாக சொல்லுகின்ற அது அனுபவம். ஆகையால நீ எப்படி எப்படி கொடுக்குறியோ அது அப்படியே நாம பண்றோம். குழந்தை போய் டாக்டர்கிட்ட வைத்தியத்துக்கு போறோம், தித்திப்பா மருந்து கொடுத்தான்னாக்கா தித்திப்பா மருந்து கொடுத்து சாப்பிட்றோம் நாம, இல்ல சஸ்திரசிகிச்சை தான் பண்ணோம் ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ணிக்கிறோம், அது வலிக்குதான் வலிக்கும் வலிக்காது போகுமான்னு நான் வலிக்கிறது, இருந்தாலும் நம்மளுடைய நல்லத்துக்காக தான் இந்த ஆப்ரேஷன் பண்றதுன்ற ஒரு புத்தி நமக்கு வரணும். அந்த மாதிரி நமக்கு ஏதானா ஒரு சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட அது பெருமாள் நமக்கு இந்த சிரமத்தை கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் பண்ணிருக்கேன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அத்தான் இங்க ஆழ்வான் சாதிக்கிறார். பிரியம் இதரது அதாபிவா எத்யதா விதரசி வரத பிரபோ துவம் ஹிமே தத் அனுபவனமேவ யுக்தம் ஹிமே தொய் நிகித பரோஸ்மி சோகம் யதா. நான் உன்னிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சிட்டதுனால நான் இதுவாயிட்டதுன்ன, இது நமசப்தமே பர சமர்ப்பண பரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால இது நமஹா என்பது. இதுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்றார். இது ஒரு பாசுரத்தினால யான் எனது என்பது ஒன்றில்லை என் செய்வது அவனை அல்லால் ஆனது அறிந்திடும்
தன் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தி தான் என்னை நல்கி நடத்துகின்றான். தன் அருள் வழியே நான் உனை வீடு செய்வேன் என்ற நம் திருநாரணனே, உனை வீடு செய்வேன் என்ற நம் திருநாரணனன். அந்த பெருமாள் இங்கே அவதாரம் பண்ணிருக்கிறதே என்னத்துக்குன்னா, நம்மளை எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கறதுக்காகவும். பதுபதனா தத்யசோவா மகாப்பிரளயேபிவா விதரதினஜம் பாதாம்போஜம் விருஷாச்சலசேகரஹா என்பதாக சுவாமி அருளி செய்கின்றார் தயாசதகத்தில். அந்த திருவேங்கடமுடியான போய் சேவிச்சுட்டோமானாக்கா அவன் இன்னைக்கு அது உடனே எழுதி வச்சிடலாம் கேரண்டி சேர்த்து மாதிரி. இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் யாரெல்லாம் அந்த திருவேங்கடமுடியான சேவிக்கிறாளோ அவளுக்கு மொத்த பேருக்கும் மோட்சம் உண்டான். அதனால நான் உனை வீடு செய்வேன் என்ற நம் திருநாகரணம் யாரு? நம் திருநாரணம்னு சொல்ற நம்ம திருநாரணன் நம்ம பெருமாளா இவாள் நம்ம பக்கத்தாத்துல இருக்க மாதிரி. இது நம் திருநாரணன் தான் என நல்கி அவரும் நம்மளிடத்துல ஒரு பிரீத்தி வச்சு ஆனது அறிந்திடும். நல்ல விஷயத்தை அறிந்தவர்களாக இருந்திருக்கிற தன் அடியார்களுக்கும் அந்த அடியார் பாகவதாளுக்கும் என்னை ஆட்படுத்தி, எம்பெருமானுக்கு மாத்திரம் ஆட்படுத்தினா போறாது, அவனுக்கு மாத்திரம்தான் சேஷம்ன்றது நினைச்சிருந்தா போறாது, அவருடைய அடியார்களாக இருந்திருக்கிற பாகவதர்களுக்கும் நான் சேஷமாக இருக்கும்படியாக சொல்லி தன் அருள் வழியே நடத்துகின்றான். தன்னுடைய கருணை கிருபா வழியிலேயே நம்மை எல்லோரையும் நடத்துகின்றான். என்ன இந்த சரணாகிதி ஆகிற ஒரு பரசமர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படியாக செய்கின்றான். இப்படி பண்ணியாகி போச்சுன்னா யான் எனது என்பது ஒன்று இல்லை நான் அப்படின்னே சொல்லிக்க முடியாது. அகம் அகம்னு சொல்றதே கூட நான் நான்றதே கூட இந்த வஸ்துவே கூட உன்னுடையது தான். அதையால அது நான்னு சொல்ல முடியாது. எனதுன்னு சொல்றது இருக்க என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கிற வஸ்துவெல்லாம் கூட எதுவுமே என்னுடையது இல்லை. நானே உன்னுடையன்னு ஆயிட்டேன்னாக்க என்னுடையது இல்லாமல் உன்னுடையதாக தான் ஆக போகிறது. இது தனியாக யான் எனது என்பது ஒன்று இல்லை அவனை அல்லால். இப்போ எனக்கு இருக்கிறது எல்லாம் அந்த எம்பெருமான் தான், இதுக்கு மேலே செய்யறதுக்கு என்ன இருந்துருக்கு என்று சொல்லி முடிகிறார் இந்த பாசுரத்தினால. இது நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை தெரியப்படுத்துகிற பாசுரம். யான் எனதென்பது ஒன்றில்லை என் செய்வது அவனை அல்லால் ஆனது அறிந்திடும் தன் அடியார்க்கு என்னை அகட்படுத்தி தான் என்னை நல்கி நடத்துகின்றான் தன் அருள் வழியே நான் உனை வீடு செய்வேன் என்ற நம் திருநாரணனே. இப்படி இந்த நமசப்தத்தாலே சரணாகதியும் சொல்லப்படுகிறது என்பதை பார்த்தோம். இதற்கு மேல ஒரு கேள்வி வருது. நமோ நமோ வாங் மனசாதி பூமையே என்று சொல்லுகின்றார். ஒரு நமகான்னு சொன்னா போறோம், மறுபடியும் நமோ நமகான்றார். என்னத்துக்கு ரெண்டு வாட்டி மறுபடியும் சொல்றது என்ன? அதுக்கு சொல்ற நித்யாஞ்சலி புட்டா சிருஷ்டா நமயு தேவவாதினகான். இது மறுபடியும் மறுபடியும் யாரெல்லாம் அந்த எம்பெருமானிடத்துல ஈடுபாடு இருக்கிறவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் அந்த கையை கூப்பிட்டு நமகா நமகான்ற வார்த்தையே சொல்லிட்டே இருந்துருப்பாளோ. ஒரு வாட்டி சொன்னாலும் நமகா தான், ரெண்டு வாட்டி சொன்னாலும் நமகா தான், எல்லாம் இருக்கு. ஏன்னா அந்த பெருமானிடத்துல இருக்கிற ஈடுபாடு அது அவ்வாறு சொல்ல வைக்கும் என்பதாக சொல்லுகிறது. அதோட பிரசம்சாயாம் பிரதிஜ்ஞாயாம் பிரலாபே தர்ஜனேபிச்ச பயேச்சு விஜயே செய்வ பௌனப்புண்ணியம் அலங்கிருத்திகி. இது அலங்காரத்தில் சொல்றது, வீசைன்னு சொல்றது, ஒன்னையே மறுபடியும் ரெண்டு வாட்டி சொல்றது. அலையலையாக மக்கள் வந்தார்கள் என்று சொன்னோம். அலையலையாக வந்தார்கள்னு சொல்லிச்சு ஒரு அலையே போறோம், அலையாக வந்தாள்னாலே போறோம், அலை போல இருக்குன்னு. அலையலையாகன்னு என்னத்துக்கு சொல்றது? அது மலமளவென்று வந்தார்கள் என்பதெல்லாம் மலமளன்னு இருக்கு. இந்த மாதிரிலாம் சில சில இதுக்கு வரச்சே அது ஒரே சப்தத்தை மறுபடியும் பிரயோகம் பண்றோம் ரெண்டு வாட்டி. எந்த இடத்துல பிரயோகம் பண்றோம்னாக்க பிரசம்சம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா ஒரு வார்த்தை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றோம், அது கொண்டாடுறோம். அந்த கொண்டாடுற இடத்துக்கு வரச்சே வீச்சன்னு சொல்றது, ரெண்டு வாட்டி சொல்றது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றது. பிரசம்சாயம் பிரதிஜ்ஞாயம் ஒரு பிரதிஜை பண்றோம், நான் உனக்கு அந்த காரியம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னா அந்த பிரதிஜை பண்ணச்சே சத்தியம் சத்தியம் புனசத்தியம் புத்திரத்தை புஜமுச்சத்தை வேதசாஸ்திரா பரநாஸ்திரி நதைவம் கேசவாத்பரம்னு
சத்தியம்னு சொன்ன ஒரு வாட்டி சத்தியம் சொன்னாலே போறோம், சத்தியம் சத்தியம் புன சத்தியம்னு ஒரு வாட்டி சத்தியம் சத்தியம் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்றதுனால இந்த பிரதிஜைக்கு வரைச்சு இது இருமுறை சொல்வது என்பது ஒரு வழக்கம் இருந்துருக்கு. பிரசம்சாயம் பிரதிஜாயம் பிரலாப்பே அழைச்சு துக்கம் வந்துருத்துனாலும் அப்பவும் இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் ஐயோயோ அப்படின்னு சொல்றது இருக்க அப்பவும் வருது, பிரலாபத்திலையும் வருது. மிரட்டுச்சு தர்ஜனை பிச்ச மிரட்டுறதுலையும் வந்து சொல்றது, எவ்வாறு நான் ஒரு வாட்டி சொல்றேன் வான் பண்ணிடுறேன், மறுபடியும் மறுபடியும் உனக்கு வான் பண்றேன், இனிமே அந்த காரியத்தை பண்ணியானா என்ன ஆகுமோ தெரியாது. இது சொல்லணுமானாக்க இது மிரட்டச்சையும் ரெண்டு வாட்டி சொல்றதுன்றது இருக்கு. பயேச்ச விஜயேச்ச பயத்திலையும் அது ஐயோ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு பயத்தில் சொல்றது, ஒரு வாட்டி சொன்னாலும் என்ன பண்ணுவேன்றது போறோம், ரெண்டு வாட்டி சொல்றதுக்கா என்ன அதுக்காக என்ன புதுசாக வேதம் என்ன பண்ண போறோமோ நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை, அப்போ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு பயத்திலையும் சொல்றது. சந்தோஷம் வந்துடுத்துனாலும் அது பௌன புண்ணியம், இல்லை ஜெயிச்சிட்டோமானாலும் ஆச்சரியமா இருந்துன்னாக்கா அப்பா எப்படி இருந்து எப்படி இருந்து அப்படின்னு ஆச்சரியத்துலதான் சொல்ற வழக்கம். அந்த மாதிரி இந்த இடத்துல எம்பெருமான் விஷயத்துல நமோ நமகான்னு சொல்லிச்சு, அந்த எம்பெருமானை சேவிக்கிறோம், சேவிக்க மாத்திரத்தினால அந்த அழகு நம்மள ஆச்சரிய சக்தி இருக்க நம்ம பெருமாளை நமகான்னு சொல்றது, ஒரு வாட்டி சொன்னது எத்தனை வாட்டி வேணாலும் நமகான்னு சொல்லும்படியாக பண்றது அது பிரசம்சை. இதை காட்டிலும் கொண்டாடத்தகுந்தது வேற எதுவுமே இல்லை. இது ஆச்சரியத்தினால சொல்றது பிரதிஜை, இது நான் இனிமே பெருமாளை தான் சேவிப்பேன், இன்னொருத்தர நான் போய் சேவிக்க மாட்டேன்றதுக்காக சொல்றது நமோ நமகான்னு நமகான் நமகான்றது. இப்படி இந்த எம்பெருமானை சொல்லுகின்ற நமோ நமோ வாங் மனசாதி பூமையே, நமோ நமக வாங் மனசாதி பூமையே, யாருக்கு இந்த பிரணாமத்தை சொல்றோம் அப்படின்னு யாரு எல்லாம் நேரம் சொல்லிட்டோம். அப்புறமானுக்கு பிரணாமம், அப்புறமா திருவேங்கடமுடையானுக்கு ரங்கநாதனுக்கு என்ன சொல்றோம், எதனா பேர் சொல்லியிருக்கிற ஒரு பேரும் சொல்ல, இந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னா எல்லா பேருக்கும் வந்துடும். வாங் மனசாதி பூமையே, வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவராக எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். வாக்குனா அவருடைய வைபவத்தை வாக்கால சொல்ல முடியாது, வார்த்தையினால சொல்ல முடியாது, அவருடைய வைபவத்தை மனசாலும் எண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வைபவத்தை உடையவராக எழுந்தருளி இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவருடைய அவரை பொருட்டு பிரணாமம் அப்படின்னு எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசானசக என்று வேதமே எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தை சொல்ல ஆரம்பிச்சு அப்பாப்பா என்னால முடியாதுன்னு சொல்லி திரும்பி எடுத்து அப்படிப்பட்ட வைபவத்தை உடையவராக இருந்திருக்க எம்பெருமானின் பொருட்டு நமஹா பிரணாமம் என்பதாக அர்த்தம். இப்படி கணக்கு அர்த்தம் சொல்லணும்னாக்க அதாவது வாக்குக்கு மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கிறவர்னு சொல்லி அர்த்தம் சொல்லாத போயிட்டு அவர் நிர்குணமாக இருந்திருக்கேன்னா அர்த்தம் சொன்னோமானாக்க பல ஸ்ருதிகளுக்கெல்லாம் விபரீதம் வந்துடும். ஆகையால இதுக்கு அர்த்தம் சொல்லச்சு நம்மளுடைய வாக்குக்கெல்லாம் மண் வாக்கு மனசு இவைகளுக்கெல்லாம் எல்லை நிலம் இல்லாததாக எழுந்தருளி இருக்கிற அந்த எம்பெருமானின் பொருட்டு நமோ நமகா பிரணாமங்கள் என்பதாக முதல் வரியினுடைய அர்த்தம். இரண்டாவது வரி நமோ நமோ வங் மனசைக பூமையே, நமோ நமோ வங் மனசைக பூமையே. இது என்ன, இது இப்போதான் வாக்காலையும் மனசாலையும் அறிந்து கொள்ள முடியாதவராக இருந்துருக்காருன்னு சொன்னார். வாக்குக்கும் மனசுக்கும் அவர் தான் குறியாக இருந்துருக்கவர்னு அடுத்தது சொல்றார். அறிந்து கொள்ள முடியாத இருந்துருக்கவர் வாக்காலையும் மனசாலையும் அறிந்து கொள்ள முடியாதவராக இருந்துருக்கவர் வாக்குனாலையும் மனசுனாலையும் அறிய தகுந்தவராக இருக்கிறவர்னு சொல்லி சொன்னோமானா இது சொன்னதுக்கு சொன்னதுக்கு மாறுபடுற மாதிரி இருக்க முரண்படுற மாதிரி இருந்துருக்கேன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்குதான் சொல்ற வாக்குகளுக்கும் மனசுக்கும் விஷயமாக இருக்கிற உன் பொருட்டு. எம் வாக்கு எல்லாமே சொல்றது எல்லாம் பெருமாளை பத்தி தான் சொல்றது, என் மனசு நினைக்கிறது மொத்தம் பெருமாளை பத்தி தான் நினைக்கிறது சொல்றது நினைக்கிறது. அப்ப என் மனசு நினைக்கிறதுக்கு விஷயமாக ஆறுது யாரு, எம்பெருமான் தான். என் வார்த்தைக்கு விஷயமாக ஆறுது அதுவும் எம்பெருமான் தான். ஆகையால இப்படிப்பட்டதாக இருந்துருக்கவர் அவர் வாங் மனசைக்க பூமையே என்பதாக சர்வே வேதா எத்தைக்கம் பவந்தி நான்மறைகள் தேடியோடும் செல்வன். வேதத்துல என்ன சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்குனாக்க அந்த வேதத்துல பிரதிபாத்தியமானாக சொல்லப்பட்டவனாக எழுந்தருளி இருப்பவன் சாட்சாத் இந்த எம்பெருமான் தான் என்பது. சர்வே வேதா எத்த ஏக்கம் பவந்தி, எல்லா வேதங்களுமே எத்த அந்த எம்பெருமானிடத்திலேயே
அதன் விஷயமாக எம்பெருமானையே விஷயமாக கொண்டதாக இருந்திருக்கு. வேதாட்சராணி யாவந்தி படிதானி த்விஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி நசம்சேகா. வேத அக்ஷரம் ஒவ்வொரு அக்ஷரமும் அந்த எம்பெருமானுடைய திருநாமம்தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட எம்பெருமான் அவனை நான் வணங்குகிறேன் என்பதாக வங் மனசைக பூமையே வேதைஷ்ட சர்வை ரகமேவ வேத்யா நதாஸ்ம சர்வ வசசாம் பிரதிஷ்டா யத்ர சாஸ்வதி. நதாஸ்ம சர்வ வசசாம் பிரதிஷ்டா யத்ர சாஸ்வதி. மீதி பொருள்கள்லாம் வாக்குகள்னால சொல்லக்கூடிய பொருள்லாம் அதையே எல்லா சமயத்திலையும் எப்பவும் குறிக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ எது இது எதை குறிக்கிறதுன்னா, இந்த எம்பெருமானுடைய திருநாமம் இருந்துருக்க இதுதான் பிரதிஷ்டையை அடைகிறது. எல்லா வாக்குகளும் எல்லா சப்தங்களும் எம்பெருமானையே குறிப்பதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்ற இதுதான் சுவாமி தேசிகன் நியாச திலக்கத்துல சொல்ற மாதத் பாரதி முஞ்ச மானுஷவட்டூனு ஹே தேகலத்தைரலம் லுப்தத்வார துராசிகா பரிபவைஹி தோஷம் ஜுஷேதா மனஹா வாச்சசீமணி ரங்கதாமணி மகாநந்தோன்னமத் பூமணி ஸ்வாபின்யாத்மனி வெங்கடேஸ்வர கவே ஸ்வேனார்ப்பிதோயம் பரஹ. சுவாமி தேசிகன் தன்னுடைய வாக்கை பார்த்து சொல்லுகிறார், அயம் வெங்கடேசா, இந்த வெங்கடேசன் சுவாமி தேசிகன் யார், எப்பேற்பட்டவர்னா வாச்சசீமணி ரங்கதாமணி மகாநந்தோன்னமத் பூமணி சுவாமினி ஆத்மனி. அந்த ரங்கநாதன் எழுந்துள்ள இருந்திருக்கார், வாக்குக்கு மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நமோ நமோ வாங் மனசாத்தி பூமையன்னு சொல்றார். அவர் மாக்குக்கு எல்லாம் எல்லை நிலம் இல்லாமல் அவருடைய வைபவத்தை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக, எண்ணியும் பார்க்க முடியாததாக இருந்திருக்கிற பரமானந்தத்தோடு எழுந்துள்ள இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் ரங்கநாதன் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டு அவருக்கு சொல்லச்ச இனிமேல் அவர் தன்னுடைய வாக்கை பார்த்து சொல்லியிருக்க, நான் எப்பேற்பட்டவன், ரங்கநாதன் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன், இனிமே வாக்கே நீ இனிமே இந்த மாதிரி சில வார்த்தையெல்லாம் சொல்லாதேன்னு. மாதத் பாரதி முஞ்ச மானுஷவட்டோனு ஹே தேகலப்தைரலோன் அலம். இனிமே ஒரு மனுஷனை ஸ்தோத்திரம் பண்றதுன்ற வார்த்தையை இனிமே விட்டுடும், இனிமே மனுஷனை ஸ்தோத்திரம் பண்றது. மானுடம் பாட வந்த கவியே நல்லேன் என்பதாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்க, நான் கவிதான் ஆனா மனுஷனை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்திருக்கிற கவி இல்லை நான், என்னுடைய வாக்கெல்லாம் எம்பெருமானை தான் ஸ்தோத்திரம் பண்ணுமே தவிர மனுஷனை ஸ்தோத்திரம் பண்ணாது. சுவாமி தன்னுடைய வாக்குக்கு சொல்றார், இனிமே உனக்கு இந்த மனுஷனை ஸ்தோத்திரம், அவர் என்னைக்குமே ஸ்தோத்திரம் பண்ணவர் கிடையாது, இருந்தாலும் தனக்கு மீதி பேர் நமக்கு தானே உபதேசம் பண்ற பிரகாரத்துல தானே தனக்கு இருக்கிறதா சொல்லிக்கிறது, இனிமே பண்றது. ஹே தேகலத்தைரலம், எவ்வளவு கிடைச்சிருக்கிறதோ கிடைச்சிக்கிறதுக்கு போறோம். இது என்ன, இது இந்த வயிற்ற வளர்க்கறதுக்காக தானே ஒவ்வொருத்தனையும் போய் பார்த்து கேட்டுட்டு இருக்கோம், அது என்ன இருக்கோ இருக்கிறதுக்கு போறோம். ஹே தேக லப்தைரலம், உனக்கு எவ்வளவு கிடைச்சதோ போருமண்ணா. இது என்ன, லுப்தத்வார துராசிகா பரிபவைஹி தோஷம் ஜுஷேதா மனஹா. மனசை பார்த்து சொல்ற, ஒரு லுப்தம் வீட்டுல போயிட்டு அவன் வரச்சையே உள்ள வராதரான்னு சொல்றது, கதவு சாத்தி வைக்கிறது, கதவு போட்டி வைக்கிறது, மூஞ்ச ஏற பாக்குறது, இப்படி பாக்குறது, அப்படி பாக்குறது, என்ன வந்துட்டியா, உங்களுக்கு எல்லாம் வேற வேலை கிடையாதுயா, கரெக்டால வந்துட்டோங்க நீங்க எல்லாம், இப்படின்னு எல்லாம் ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நிலையே இருக்க இந்த எண்ணத்தையே விட்டுடுங்க மனசே. நீ திரும்பி இன்னொரு வாட்டி ஒருத்தன் வீட்டுல போய் கேட்கணும்ன்ற ஒரு புத்தியே நீ மனசே நீ வச்சுக்காதேன்னு சொல்லி சொல்ற. அப்படிப்பட்டவர் அது ரங்கநாதன், வாங் மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆனா இது எப்படிப்பட்டவரை நாம எப்பவும் வாக்குக்கும் மனசுக்கும் விஷயமாக இருக்க வேண்டியவர் யாராக இருக்கணும்னா, சாட்சாத் எம்பெருமான் தான், பெருமாள் தான், அவர் தான் சொல்லணும். நமோ நமோ வாங் மனசைக பூமையே, வாங் மனசுக்கெல்லாம் ஏக பூமியே ஒரே நிலமாக இருந்திருக்கவர், வாக்குக்கும் மனசுக்குமே விஷயமாக இருக்கிற உன் பொருட்டு நமஸ்காரம் என்பதாக சொல்றார். இது தனக்காக அந்த பெருமாள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்காருன்னா, நீ ஏதோ பெருசா பெருமாளுக்கு உபகாரம் பண்ணிட்ட, அந்த உபகாரம் பண்ணத்துக்கு பிரதிபலனாக உனக்கு அனுகிரகம் பண்றன்றது கிடையாது, நிர்வியாஜம், நீ ஒண்ணுமே பண்ணல, ஒரு கை கூப்பிடுறது போய் ஒரு பெரிய விஷயமா, அந்த கை கூப்பினாலும் கூட உன்னையும் பெருமாளுடைய பரமா தன்னுடைய பரமானுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆக்குறார்ன்றத சொல்றார்.
மனசாதி பூமயே நமோ நமோ நந்த மகா விபூதயே. சரி, அடுத்த விஷயம், நம்ம போய் ஒருத்தர் இடத்துல சேவிக்கிறோம், அவரும் நம்மள மாதிரி தரித்திரனாக இருந்தார்னா என்ன பண்றது, அவருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, அசக்தராக இருந்தார்னா என்ன பண்றது, அவள் போய் வாங் மனசாதி பூமையே வாங் மனசாதி பூமையேன்னு சேவிச்சாக்கா என்ன பண்றதுன்னு, அதெல்லாம் இல்லையா. பெருமாள் எப்பேற்பட்டவர்னா, நமோ நமகா மகா அனந்த மகா விபூதையே, எம்பெருமானுடைய விபூதி ஐஸ்வர்யங்கள், அந்த ஐஸ்வர்யங்களுக்கு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இப்போதான் நம்ம கார்த்தால தேவ பெருமாளை பார்த்து சொன்னோம், அந்த தேவ பெருமாளுடைய கிரீட்டம் மூன்று லோகத்துக்கும் எம்பெருமான் அதிபதியாக இருந்தது இருக்கான்றத தெரியப்படுத்துவதாக இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னோம். அப்படி மூணு லோகத்துக்கும் அதிபதியாக இருந்திருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய விபூதிக்கே ஒரு பிரணாமங்கள். யாருக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிரீத்தி ஏற்படுறதோ, அவா விஷயத்துல, அவா வீட்டுல, அவளுடைய வஸ்துக்கள்ல, அவள் சொத்துல, எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு பிரீத்தி ஏற்படும். இது நம்ம ஆச்சாரியன் எழுந்தருள் இருக்காருனாக்க, இந்த இடத்துல ஆச்சாரியன் எழுந்தருள் இருந்த கிரகம், இது ஆச்சாரியன் எழுந்தருள் இருந்த இடம், இது ஆச்சாரியன் உபயோகப்படுத்தின பேனா என்று அது ஒவ்வொருத்திலையும் ஒரு பிரீத்தி ஏற்படும். அந்த மாதிரி எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சிடும். நம்ம குழந்தைய இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இருந்தன்னா என் பையன் புதுசா கட்டியிருக்கிற வீடு, பையனிடத்துல எவ்வளவு பிரீத்தியோ அவ்வளவு பிரீத்தி அந்த வீட்டுல, இதெல்லாம் என் பையன் வாங்கின நிலம், இதெல்லாம் என் பையன், இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி 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 அந்த விபூதிகளிடத்துலயும் நமக்கு ஒரு மதிப்பு ஏற்படும், அது விபூதிகளிடத்துலயும் ஒரு பிரீத்தி ஏற்படும். அந்த மாதிரி எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணவாளுக்கு எம்பெருமானுடைய விபூதியாக எதெது இருந்துருக்கோ அது எல்லாத்துலயுமே ஒரு கௌரவத்தா புத்தி ஏற்படும். தத்வஸ்து வாஸ்துவாதிக்கம்னு சுவாமி ரகசிய திரைசாரத்துல சாய்க்கிற ஆச்சாரியன் அவர் மாத்திரம்தான் கொண்டாட தகுந்தவர்னு நினைச்சுக்க வேண்டாம். அவருடைய வஸ்துன்னு சொல்லக்கூடியதுனால ஆச்சாரியாளுடைய குமாரன், ஆச்சாரியுடைய தர்மபத்னி, இப்படி அவளை சேர்ந்தவாளாக இருந்துருக்குவா, எல்லாருமே வணங்க தகுந்தவர்கள். வாஸ்துன்னு சொல்லச்சு ஆச்சாரியர் எழுந்தருளி இருந்த திருமாளிகை, அப்புறமா அவரை சேர்ந்ததாக இருந்திருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே கூட நமக்கு கௌரவம். ஆச்சாரியன் திருமாளிகை வாசலால் போனோமானாக்க நாம ஒரு கை கூப்பணும். இது என்னது, இங்க ஆச்சாரியனா எழுந்தருள் இருந்திருக்கிறேன்னு, ஆச்சாரியன் எழுந்தருள் இருந்த திருமாளிகன்றதுனால அந்த திருமாளிகைக்கு ஒரு கௌரவம், அதை கை கூப்பணும்னு சொல்லி சொல்றீங்க. அந்த மாதிரி இது எம்பெருமானுடைய விபூதிகள், அந்த எது எல்லாம் எதெல்லாம் நாம பாக்குறோமோ, பாக்குற வஸ்து மொத்தம் எம்பெருமானுடைய விபூதியாவே பார்க்கணும், நம்முடையதுன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அப்படி எம்பெருமானுடைய விபூதிகள் எல்லாவற்றையுமே பார்த்து அவை எல்லாவற்றிற்கும் பிரணாமங்கள் என்பதை ஆள வந்தார் இங்கு அருளி செய்கிறார். நமோ நமோ நந்த மகா விபூதயே, நமோ நமோ நந்த தயைக சிந்தவே. சரி, எம்பெருமான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏற்றம். முதல்ல சொல்ற வாங் மனசாதி பூமி என்ன, வாக்குக்கும் மனசன வாக்குனாலையும் மனசனாலையும் எண்ணியும் பார்க்க முடியாதவராக இருந்திருக்கிற எம்பெருமான், அது துச்சமான பதார்த்தமா போயிடுச்சுன்னா, முயல் கொம்பு, முயல் கொம்பு எப்படி இருக்கும்னாக்க, கொம்பு பார்த்துருக்கோம், முயலை பார்த்துருக்கோம், முயல் கொம்பு நம்ம பார்த்தது கிடையாது, அது எண்ணியும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி துச்சமான பதார்த்தமா பெருமாள் ஆயிடுவேறான்னாக்க, இல்ல இல்ல, அவருடைய வைபவத்தை உன்னால தெரிஞ்சுக்க முடியாதுன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னா, அதுக்காக தான் உடனே சொன்ன வாங் மனசைக்கு பூமி என்ன, வாக்குக்கும் மனசுக்கும் விஷயமாக ஆறுவர், எப்ப பார்த்தாலும் எம்பெருமானையும் நினைக்கக்கூடியவராக ஆறுவர், எல்லாரும் நினைக்கக்கூடியவர், இத்தனை பேர் நினைச்சிட இவெல்லாம் நினைச்சிடாள, மீதி பேர்லாம் நினைக்கிறதுக்கு இடம் இல்லாதவராக ஆயிடுவார்னா கிடையாது, எத்தனை பேர் எத்தனை எவ்வளவு பேர் சேவிச்சாலும் அவர் எல்லாருக்கும் சேவை சாதிப்பவராக எழுந்துள்ள இருக்கவர்னு ரெண்டாவது சொன்னார். இப்படிலாம் இருந்துருக்கவர், அவர் ஒன்றும் இல்லாதவராக இருந்தாருனாக்கா என்ன பண்றதுன்னா, அவர் பெரிய மகா விபூதியோடு கூட இருந்துருக்கவர், அந்த விபூதிக்கெல்லாம் பிரணாமங்கள்னு சொன்னார். சரி, எல்லாம் இருக்கு, தயை இல்லாத பொறுத்துனா இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், விஷகிரி கிரகமேதி குணாக போத பலைஸ்வரிய வீரிய சக்தி முகாக தோஷா பவேயுரே தேரினா மதயே ஸ்வயா வினா பூதா. இந்த தயாதேவிக்கு ஒரு ஏற்றத்தை சொல்றார் சுவாமி தேசிகன். பெருமாளுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கு, ஞானம், சக்தி, பலம், வீரியம், சக்தி, தேஜஸ் ஐஸ்வர்யம் அப்படின்லாம் எவ்வளவோ இருந்துருக்கு, அவ்வளவு குணங்களும் கூட தோஷமாக மாறிடும் இந்த தயன்றது ஒன்று இல்லாத போயிடுத்துனாக்கா. பெரிய பணக்காரனா இருக்கலாம், அவன் யாருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவன் கொடுக்கறதுல தயை இல்லாத போயிடுச்சு, அவன் பணம் அவனோட போச்சுடா, போட அவனுக்கு பணம் இருந்து என்னடா பண்ணுவோம்,
பெரிய அறிவாளியா இருக்கலாம், படித்தவனா இருக்கலாம், யாருக்கும் ஒன்னும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டான்னாக்கா, தைரியம் இல்லாதவனா போயிட்டான்னாக்கா, அவன் படிப்பு அவனோட போட்டோன்னு போகும். அந்த படிப்பு ஐஸ்வர்யம் எல்லாமே குணமாக தோன்றது எல்லாமே தோஷமாக மாறிடும் தைய கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்கா. உனக்கு எவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவ்வளவு சிறப்புகளுக்கும் சிறப்பு ஏற்படுவது தயையினோட சேர்க்கறதுனாலதான் என்பதாக சுவாமி தயா சதகத்துல அருளி செய்யற. அத்ததான் இங்க சொல்ற, நீ வாங் மனசாதி பூமையே, வாங் மனசைக்கு பூமையே, அனந்த விபூதையேன்னு எல்லாம் உன்னை கொண்டாடினா கூட இது மூணுத்துக்கும் இந்த மூணு விஷயமே நிரம்பெறும்படியாக செய்வது என்ன தெரியுமா? உன்னுடைய குணம்தான். நமோ நமோ அனந்த தயை கசிந்தவே, நீ கருணை கடலாக இருந்துருக்கேன்றதுக்காக தான் சொல்ற. இந்த தேவ பெருமாளுக்கு ஏற்றம் அவன் கிரீட்டம் சாத்தின்றிருக்கிறதுனால மாத்திரம் இல்லையா, வம்மின் புலவீர் அது சுவாமி சாய்கிறார், அருளாழி அம்மான் என்றும் அருளாள பெருமாள் என்றும். உனக்கு அருளாளி அம்மான்னு பேரு, உனக்கு அருளாளன்னு பேரு. உனக்கு இது மாத்திரம் இல்ல, திருமாமகளை பெற்று நெஞ்சங்கோயில் கொண்ட பேரருளாளன் என்றும். அந்த பக்ஷஸ்தலத்திலேயே பெரியபிராட்டியாரை பெற்று நீ பேரருளாளன் எல்லாம் பெயர் பெற்றிருக்கவனாக எழுந்தருளீர் நின்றிருக்க. வியப்பா விருதூதும்படி உனக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் நினைக்கிறான், எத்தனை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணதுன்னு தெரியலையே என்ன. உனக்கு இருக்கக்கூடிய அந்த கருணை குணத்தை தான் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். எங்க பாரு அருளாழியம்மான் அருளாள பெருமாள் பேரருளாளன் என்றெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்லி ஸ்தோத்திரம் பண்றமே தவிர, பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் அப்படியே நம்மளெல்லாம் அப்படியே சர்வலோகமும் அவர் கையில தான் இருக்கு, மிரட்டு அவர் கண் பார்வையினாலே நம்மள பஸ்மமா ஆக்கிடுவேர்னு எல்லாம் சொல்லி அதை நாம பண்ணல. அவர் எவ்வளவு நீச்சனாக இருந்து அவனை சேவிச்சா கூட அவன் நீச்சனுக்கும் அனுகிரகம் பண்ணுவேர்னு சொல்லுவார். அவர் கருணை கடலாக இருந்துருக்கிறவர் என்பதை சொல்லிதான் சுவாமி மங்களாசாசனம் பண்ற. அதைதான் இங்கேயும் அளவந்தார் போறார், நமோ நமோ அனந்த தயைக சிந்தவே. இப்படி தயைக சிந்தவாக அந்த எம்பெருமானுக்கு ஒரு மகாகுணமாக இருந்துருக்கிற தயை, அந்த தயையே ஒரு சமுத்திரமாக இருந்துருக்கு. அங்க வாத்சல்யம் சௌசல்யம் சௌலபியம்னு சொல்லக்கூடிய எல்லாமே அதுல அடங்கிடுத்து, தயையிலே அடங்கிடுத்து. தயான்னு சொல்லி சொல்றது தயன்றதுக்கு என்ன அர்த்தம், அசலார் கஷ்டப்படுறத போக்கடிக்கணும்னு நினைக்கிறது தான் தயன்றது. அந்த வாத்சல்யம்ன்றது என்ன, பிறரிடத்துல இருக்கிற தோஷத்தையே பாராமல் இருக்கிறது வாத்சல்யம். இது சௌலபியம்ன்றது இருக்க அவ கீழே இறங்கிறது. சௌசீல்யம்ன்றது ரொம்ப ரொம்ப எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தா கூட அதிநீச்சவனோட அதிநீச்சமாக இருந்துருக்க வாழ்வோடையும் கூட நிரந்தரண சம்சலேஷம் சௌசீல்யம். இப்படிப்பட்ட எல்லா குணங்களுக்கும் உபலக்ஷணமாக சொல்லப்படுகிறது தயன்றதுனால. அந்த தயைக்கு கருணை கடலாக தயைக்கு இருப்பிடமாக எழுந்துள்ள இருந்திருக்கிறவர் இந்த எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானின் பொருட்டு பிரணாமங்களை செய்கின்றேன் என்பதாக இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி ஆளவந்தார் சாதிக்கின்றார். நமோ நமோ வங் மனசாதி பூமையே, நமோ நமோ வங் மனசைக பூமையே, நமோ நமோ மகாவிபூதயே, நமோ நமோ அனந்த தயைக சிந்தவே. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பரிபூர்ணமான கட்டாட்சம் நம் எல்லோருக்கும் கிடைத்து நாம் எல்லோரும் அந்த எம்பெருமான் விஷயமான ஞானத்தையும் எம்பெருமானிடத்திலே பக்தியையும் உடையவர்களாக ஆக வேணும் என்று சுவாமி தேசிகனையும் ஆளவந்தாரையும் பிரார்த்திச்சு அந்த தேவபெருமாள் திருவடி வாரத்திலே நாமும் ஒரு நமஸ்காரத்தை சமர்ப்பிப்போமாக. கவிதா கீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.